ஹேய் சிங்கிளம், என்ன பண்ண போறோம்னா குக்கிங் தான் பண்ண போறோம். நான் குக்கிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. சரி, நீ சண்டே வேற கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணாமே அப்படிங்க வரைய ஒரு அரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்துட்டு வந்தேன். அதை வச்சு சிக்கன் கிரேவி தான் பண்ண போறேன். இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம ஸ்டைல சிக்கன் கிரேவி பண்ண போறேன். எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி பண்ண போறேன். சரி, என்னடா அப்படி பண்ணிட்டுல கமெண்ட் பண்ணாதீங்க, ஆனால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா, வடா சட்டி கிழங்கு வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டி பேர் இருந்ததில்ல, அதே கரண்டி என்னடா பேர் கேட்டோம்னா அரிகரண்டி வடகரண்டிங்கிறாங்க. உங்க ஊரில் என்ன பேர் மறக்காம கீழே கவர் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன தமாசெலாம் பண்ணுவேன், நீங்கள் கழுவி ஊற்றுறாரு. சரி வாங்க, நான் வந்து பேக் கேமரா கட்டுறேன், அப்போ உங்களுக்கு டீட்டெயில் போகலாம் வாங்க. ஓகேங்கப்பா, அடுப்பத்தை வச்சு மேலே வந்து வடச்சிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டை சோம்பல் சோம்பு பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா பொரிய வைக்க விட்டீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயின்னு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடி நறுக்கி அதை ஆட் பண்ணி இந்த பொன்னிறமுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடையாது, இஞ்சி பூண்டு ஊறுகாய். உப்பு மட்டும் இருந்ததுன்னா அது இஞ்சி பூண்டு ஊறாது, ஏன்னா சாப்பிட்டு பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி தான் இருக்கும். உப்பு மட்டும் இருக்காது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க, ஏன்னா பச்சை வாசம் போகிறது நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா தக்காளி. நான் வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிறேன், நல்லா கட் பண்ணி அதில் போட்டுங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் எடுத்து அலாசி இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன மசாலா வேணுமோ அதை நெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா போட்டுருக்கேன். சிக்கன் மசாலா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. போட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று உப்பு. உப்பு அதிகம் போட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதில் வீணாக போயிடும். அதனால் வந்து செக் பண்ணி பார்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகறதுக்கு தேவையான தண்ணி. தண்ணி பார்த்திங்கன்னா நான் அரைக்கலாம் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அந்த சிக்கன் வந்து வெந்திருக்கும். ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வெந்துடுச்சு. அதை வந்து செக் பண்ணுற பேரில் ஒரு 5-6 கறிக்கு மேலே எடுத்து நோட்டேன். நீங்கள் பார்த்தீங்க தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கிரேவியாக வந்துருக்குது பார்த்தீங்களா. அதாவது வந்து இந்த பஞ்சு மாதிரினு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் வந்து இன்னும் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த இட்லிக்காக தொடர்ந்து நல்லா கிரேவியாக வேணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து இந்த கடலை மாவு அல்லது பொட்டுக்கடல் மாவு இருக்குது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடல் நல்லா அரைச்சி அந்த மாவு எடுத்து மேலே தூவி விட்டீங்க அப்படின்னா இன்னுமே கெட்டியாகிருக்கும். இந்த இட்லிக்கெலாம் தொட்டு தங்கிறதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, பூண்டை வந்து நல்லா எண்ணெய் காய்ச்சி ஒரு கரண்டியில் எண்ணெய் காய்ச்சி அது உள்ளே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து மேலே விட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னுமே டேஸ்ட்டை வந்து அதிகரிக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாசமே செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனல் டச், எல்லோரும் பண்ணுற மாதிரி இந்த கொத்தமல்லி தலை இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி தலை கொண்டு அப்படியே மேலாப்பில் அந்த மலை தூவி வெயிலும் வர அப்படிங்கிற மாதிரி மேலே அப்படியே அழகாக தூவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி ரெடி. பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு, பண்ணியாச்சு. சரி, சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறாங்க நடந்துட்டு. ஓகே, பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படின்னு தெரியும், சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்கிறாங்க. செமையா இருக்கு உண்மையா சொல்றா, அல்டிமேட். வருங்காலத்துல பெரிய குக்கர் ஆயிடும் சார். என்ன சொல்லுவாங்க, சமையல்காரன் ஐயர் ஃபஸ்ட் நம்ம யூடியூபர் ஆகணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வீடியோ தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இண்டஸ்ட்ரி மெசேஜ் தெரியும். நான் உங்கள் தங்கசனி.